ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தமிழ் இயல் அறுபத்தி நாலு ஏழுகள் நம்ம வந்து ஒன்பை ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பத்து இயல்கள் முடிச்சிருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பகுதியில் பதினோராது இயல் ஓகே அறுபத்தி நாலில் அதாவது செவன்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் இயல் நம்பர் இரண்டு இரண்டாவது இயல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இயல் டாபிக்னு பார்த்தீங்கன்னா அணி நிழல் காடு சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்க்கறது என்ன பண்ணிங்கன்னா ஒரு நோட் எடுத்து வச்சிங்க ஸோ நோட்டில் எடுத்து வச்சு நான் சொல்ல சொல்ல அப்படி எழுதிட்டு வாங்க சரிங்களா நம்ம இன்றைக்கி இந்த இயலில் பார்த்தீங்கன்னா இரண்டு செய்யுள் பகுதி இரண்டு உரநீடு பகுதி பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் உரை இயல் சாரி செய்யுல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா காடு ஸோ காடை பற்றின ஒரு தகவல் ஸோ இந்த இயல் ஃபுல்லாகவே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வனம் சார்ந்த தகவல்கள் நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு செயுள் பகுதியும் ரெண்டு உடனடி பகுதியும் எதை பற்றி சொல்ல போகிறாங்கன்னா முழுக்க முழுக்க காடோட முக்கியத்துவத்தை பற்றி தான் சொல்ல போகிறாங்க சரிங்களா ஸோ ரொம்பவே வந்து செய்யுள் பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேமாதிரி லெசன் ரெண்டு லெசனில் ஒரு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசன் ஸோ இது வந்து கட்டாயம் கேள்வி கேட்பாங்க ஸோ போன வாட்டியே வந்து கேட்டுருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஸோ நான் சொல்லக்கூடிய நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் படிங்க தேவையில்லாதான் படிக்காதீங்க சரிங்களா ஓகேவா ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பகுதி இந்த லைன்லாம் நீங்கள் மனப்படமாற அவசியம் கிடையாது இதில் இருந்தெலாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ பாரதியார் பாரதிதாசன் கம்பராமாயணம் திருக்குறள் அந்த மாதிரி லைன் தான் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா சரி ஓகே இந்த பாடலுடைய ஆசையார் பார்த்தீங்கன்னா சுரதா இப்போ நம்ம செயல் பகுதி அப்படின்னாலும் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆசிரிய குறிப்பு நூல் குறிப்பு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஆசிரியர் குறிப்பு ஸோ யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தான் சுரதா அப்படின்றத எதிர்க்கார் ஸோ சுரதா அப்படின்ற அவர் பற்றின விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம் சுரதா சுரதா இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் ஸோ சுரதா அவருடைய இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் இவர் பாரிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசன் இயற்பை சுப்ரத்தினமே தம் பெயரை சுப்ரத்தின் தாசனை மாற்றிக்கொண்டார் ஓகேங்களா ஸோ பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய யார் மீன் பற்றுக் கொண்டதுன்னு காரணமாக பாரதியார் மீது கற்று கொண்ட பற்றினு காரணமாக பாரதிக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லிட்டு மாற்றினார் ஓகேவா அதே மாதிரி சுரதா அதாவது ராஜகோபால் அப்படின்றவர் என்னென்னா இவர் வந்து யார்னா பாரதிதாசன் மீது பற்றுக் கொண்டார் அதனால் என்னன்னா பாரதிதாசன் இயற்பை என்னது சுப்பு ரத்தினம் ஸோ சுப்புரத்தினருக்கு இவர் தாசன் அப்படின்றதுனால இவர் பேர் என்ன பண்ணா சுப்பு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கினாரு ஓகேவா அந்த சுப்புரத்தின தாசன் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அது ஷார்ட்டாக வந்து என்ன பண்ணா அந்த லால்குடி கருப்பையா காந்தி எல்கேஜின்னுக்கு பார்த்தீங்களா அதை சுருக்கி எல்கேஜி வச்சுனா மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா சுப்பு ரத்தின தாசன் அப்படின்றத சுருக்கி சு ராதா சுப்பு சுப்புக்கு ரத்தினத்துக்கு ரா தாசனுக்கு தா அதுதான் சுரதா அப்போ சுரதாண்டினது சுரதா என்பதன் விரிவாக்கம் கிட்ட என்ன சொல்லணும் சுப்பு ரத்தின தாசன் இவருடைய இயற்பையர் ராஜகோபாலன் இவர் ஏன் சுப்பு பேர் மாத்தினார் பாரதிதாசன் மீது கொன்றப்பட்டனால ஓகேவா சரி ஓகே அதன் சுருக்கமே சுரதா நான் சொல்லிட்டேன் ஓமை ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதி வல்லவர் என்பதை இவரை ஓமை கவிஞர் சரிங்களா உவமை கவிஞர் யார் சுரதா என்னன்னு சொல்கிறான் ஊமை கவிஞருடைய ஸ்பெஷல் நேம் என்ன கேட்டீங்கன்னா ஓமை கவிஞர் ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க அடுத்தது அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவரை விடுறார் என்ன நூல்கள் பாருங்கள் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் ஸோ தேன் வந்தாலே யார் வருவாங்க அப்போ சுரதா தான் முதும் தேனும் தேன்மழை துறைமுகம் அப்படின்ற மூணு நூல் எதிர்க்கார் அது இல்லாமல் இப்பாடல் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த நூல் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுரதா கவிதைகள் அப்படின்ற ஒரு கவிதையில் இருக்கு அதில் என்ன டாபிக் பாருங்க இயற்கை எழில் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த பாட எது இந்த காடு அப்படின்ற ஒரு செயல் பகுதி இடம்பெற்றிருக்கு இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது சரிங்களா இது கிளிக்கண்ணி பொதுவாகவே கண்ணினா வரும் ரெண்டு நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா கண்ணி என்பது என்னது ரெண்டு லைனில் பாரத்து இது எந்த வகை கிளி கண்ணி அப்படின்ற ஒரு வகையை சார்ந்தது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை கிளி கண்ணி ஸோ என்னென்னா கிளி வாய்ஸில் பேசக்கூடிய கிளி வாய்ஸில் பேசக்கூடிய ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனி இசையோட பாடனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வகையில் அமைக்கக்கூடியதான் அதுதான் கிளிக்கணின்னு சொல்லுவாங்க அப்போ கிளிக்கணின்னா அர்த்தம் அதாவது கிளி கிளி வாய்ஸில் கிளி மாறி மென்மையான இசையில் ஒரு பெண் பாடக்கூடியதாக அமையக்கூடிய தான் அது கிளிக்கண்ணி ஓகேவா அந்த வகையில் என்ன பாட்ருக்கு இந்த காடு அப்படின்றது இந்த இயற்கை அப்படின்ற டாப்பிக்கில் வரக்கூடிய அந்த காடுன்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிக்கண்ணி அப்படின்ற வகையில் தான் அமைஞ்சிருக்கு கேட்பாங்க சுரதாவின் கா காடு என்ற செய்யுள் பகுதியானது எந்த நடையில் அமைஞ்சது அப்படின்னு என்ன வரும் கிளிக்கண்ணி ஓகேவா இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் இயற்பெயர் சுரதாவின் விரிவாக்கினது சுப்ரத்தினிதாசன் இவர் யாருக்கு தாசன் பாரதிதாசனுக்கு தாசன் இவர் நூல்கள் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் இவருக்கு சிறப்பு என்னது ஓமை கவிஞர் இவர் இந்த பாடப்பு இடம்பெற்றிருக்கு சுரதாவின் கவிதைகளில் இயற்கை எழில் அப்படின்ற டாப்பிக்கில் காடு அப்படின்ற தலைப்பில் வந்திருக்கு ஓகேவா இந்த காடு எனதுனது கிளிக்கன்னி அப்படின்ற வகையை சார்ந்தது அப்படின்னது கிளி கிளி மாதிரி வந்து ஒரு பெயிண்ட் வந்து பாடக்கூடியதாக தான் கிளிகனின்னு சொல்லுவாங்க ஓகேவா அவ்வளோதாங்க இதில் முக்கியமானது இந்த கீழே ஒன்று கொடுத்துருவோம் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணீங்கன்னா எழுதி வச்சுங்க காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன பேர் கொடுத்துருவாங்க பாருங்க கா கானாலும் காட்டை குறிக்கும் கால் சின்ன கால்னாலும் காட்டை குறிக்கும் கான்னாலும் காடு கானகம்னாலும் கான்னாலும் காடு தான் காணகம்னாலும் காடு தான் அடவி ஓகேவா அளவி இல்லை அடவினாலும் காடு அரண்னாலும் காடு ஆரணி ஓகே ஆரண ஊர் இருக்க இருக்கு நாளும் காடு புறவு ஓகே புறவி இல்லை புறவுனாலும் காடு பொற்றை நாளும் காடு பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளரி வல்லை பிடர் வியல் வனம் முதை மிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முலி அரில் அரல் பதுக்கை கணயம் ஸோ இது எல்லாமே எதை குறிக்கிறது காட்டை குறிக்கிறது ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த நல்லா லாபம் வச்சுங்க எப்படின்னா ஒரு ஷார்ட்கட் வச்சாது மனப்பாடம் பண்ணிங்க கண்டிப்பாக வந்து என்ன கொடுப்பாங்கன்னா காடில் காடு தொடர்பான தகவலில் கண்ட எது ஒன்று தவறானதுன்னு கொடுப்பாங்க காடுடன் பொருத்தக்கூடிய தொடர்கள இதுன்னுன்னுன்னுன்னு கொடுத்துட்டு மூணு கார்டு பேர் கொடுத்துட்டு ஒன்று வந்து வேற என்ன கொடுத்துருவாங்க ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் படிச்சாங்க எதை ஒன்று அவங்க கேட்கலாம் அப்படின்னும் போது இந்த மொத்த பேரையும் தயவுசெய்து மழை பண்ண வச்சிங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அடுத்தது நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமும் திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதத்திலன்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே நாளி நாளில் மரப்பாரடி சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட கவிதைகள் ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க அந்த பாட்டு நீங்கள் அதாவது சுரதா அந்த மேலே அந்த செய்யுள் பகு ஏழுனாலும் இந்த ஒரு பாடலை எழுதி வச்சுங்க இதிலேருந்து கண்டிப்பாக கெளிகள் வரும் சரிங்களா ஸோ இந்த பாரதியார் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலை கொடுத்துட்டு இது யாருடைய கூட்டுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க யார் வராங்க பாரதியார் ஓகேவா நான் போச்சுங்க அடுத்தது முதல் செயல் முடிச்சோம்னா இப்போ ரெண்டாவது அப்படியே நிற்கட்டும் அந்த மரங்கள் சரிங்களா இது அப்படியே நிற்கட்டும் அந்த மரங்கள் ஸோ பேர் டாப்பிக்கே சூப்பராக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பை பார்த்துருவோம் இந்த பாடல் ஆசிரியார் பார்த்தீங்கன்னா ராஜ மாத்தாண்டம் ஸோ புது ஆசிரியர் கண்டிப்பாக இவர் பற்றி கேள்வி வரும் ராஜ மாத்தாண்டம் இதுதான் இவருடைய பெயர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் ஏன்னா திறன் கொண்டவர் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பல திறமை இருந்துச்சுன்னா அதை நல்லா நோட் பண்ணி பண்ணிச்சிங்க ஏன்னா அப்படியே வந்து இப்போ ராஜமாத்தாண்டம் சிறப்புகள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் திரைப்பட பாடலாசிரியும்னு கொடுப்பாங்க அப்போ இதில் எதுவும் வராது திரைப்பட பாடலாசிரியர் வராது புரியுதுங்களா ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு வரும் ஒன்று வந்து அவருக்கு ஒப்பா ஒப்பு வந்து நடன கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா ஓவிய கவிஞர்னு வரும் அப்போ ஓவிய கவிஞர்லாம் வர மாட்டார் ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எது வச்சுங்க சரி அடுத்தது கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ஸோ கொல்லிப்பாவைன்னு சொல்லிட்டு ஒரு இதழை வந்து நடத்துவது அதுவும் சிற்றிதழ் எனது கொல்லிப்பாவை சரி ராஜ மாத்தான் நடத்தின இதழ் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை ராஜ மாத்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்ற தமிழ் வளர்ச்சித்துறை ஓகே அப்படின்னு ஒரு துறை இருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் அதிலேயும் வேலை இருக்கு சரிங்களா ஸோ அந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய ஒரு பரிசை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மாத்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற ஒரு கவிதைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க தமிழக வளர்ச்சித்துறை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் ஸோ சிறந்த கவிதை தொகுப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா தொகுத்து அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காரு சரிங்களா இது வரைக்கும் கேட்பாங்க இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது என்னென்னா ராஜமாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வர் ஓகேவா இவர் வந்து கொல்லிப்பாய் அப்படின்ற ஒரு சிற்று இதழை நடத்தினார் ஓகேவா இது வார இதழா மாத இதழா சிற்றுதழன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ என்னது இது இது சிற்றுதா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதழே கொடுத்துருக்கான் அவன் சிற்றுதல் கொடுத்துருக்கான் அப்போ கண்டிப்பாக இதில் இருந்து கேட்பாங்க அப்போ சிற்று இதழ்கிறத நாப்பு வச்சுங்க ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துக்காங்க கொல்லிப்பாயின்ற சிற்று நடத்தினார் அப்புறம் வந்து ராஜமாத்தாண்டன் கவிதைகள் அப்படின்னு ஒரு நூலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் வளர்ச்சித்துறை என்னன்னு கேட்பாங்க சாகித்ய அகாடமி விருதா இல்லை வந்து பார்த்தினா தமிழ் விருதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் விருதா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னா வரும் தமிழ் வளர்ச்சித்துறை விருது அது ரொம்ப முக்கியமானது சரியா அப்புறம் இவருடைய கவிதை எல்லாமே தொகுத்து என்ன பண்ணிருக்காரு கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற ஒரு கவிதையை நடத்தியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பகுதி வந்து அந்தளவுக்கு படித்து பார்த்தேன் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்க ஒன்ஸு இதில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது சும்மா ஒரு வாட்டி படிச்சுட்டு என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க ஓகேவா பரவசம் என்னென்னா மகிழ்ச்சி பெருகு துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் இது ரொம்ப முக்கியமானது துஷ்டி கேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஒரே ஒரு லைனோட துஷ்டி கேட்டல் என்பது பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்படின்னா வரும் துக்கம் விசாரித்தல் துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் சொல்லிட்டு பொருள் ஓகேவா அடுத்தது இதில் பாருங்கள் கலாப்பிரியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் தான் ஸோ இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை இந்த லைன் எது வச்சுங்க சரிங்களா இந்த மாதிரி லைன் தான் ரொம்ப கேட்பாங்க கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பானை மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை முட்கள் ஓகேவா கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஓகேவா அதாவது என்ன அந்த கருவேல மரம்ன்றது பார்த்தினா அந்த முள் இருக்கக்கூடிய மரம் ஸோ அந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்கள்லாம் தரிச்சு போடுற அந்த மெய்ப்பனை வந்து பார்த்தினா ஒரு நாளும் சிராய்ப்பதிலே அந்த முட்கள்லாம் ஸோ எவ்வளோ அழகாக வந்து பார்த்தினா அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க ஏன்னா வந்து அவனே வந்து பார்த்தா அந்த முள் குத்தும் இருந்தாலும் அதை அவன் கண்ணுக்கு கிடையாது அது அவனுக்கு வந்து பழகி போன விஷயங்கிறதுனால எங்கே கை வச்சா முள் குத்தும் குத்தாதுன்றது தெரியும் அப்போ அந்தளவுக்கு அந்த ஒரு நேர்த்தியான ஒரு மேய்ப்பன் அப்படின்றது சொன்ன சொல்லியிருக்காங்கன்னா சும்மா அந்த பாடம் சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்படி நீங்கள் ஒரு அடி புரிஞ்சுக்கலாம் ஓகே அப்போ முள் மேய்க்கிறேன் அப்படி வந்தாலும் யார் கலாபிரியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே வானம் தானாக உருவானது ஓகேவா சும்மா பாருங்கள் அந்த குழந்தைகள் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது சரிங்களா ஸோ என்னென்னா குழந்தை வந்து பறவை மட்டும்தான் வரைஞ்சி வரைஞ்சிச்சு ஸோ பறவைனால எங்கே பறக்கும் வானத்தில் தான் பறக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது உருவாச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்த கூட எவ்வளோ பெரிய விஷயமா மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைன் வந்து பட் ஆனால் அதனுடைய கருத்து வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இது மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க இது யார் கலாப்பிரியா அடுத்தது அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா இரண்டு செய்யுள் பகுதியை பார்த்துட்டோம் ஓகேவா காடு அப்புறம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரங்கள் ரெண்டு பார்த்துட்டும் சரிங்களா சுரதாது ஒன்று மாத்தானது ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து உரநடை பகுதி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து விலங்குகள் உலகம் ஸோ விலங்குகள் உலகம் அப்படின் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா களக்காடு முன்னந்துரை கலக்காடு புலிகள் சரணாலயத்துக்கு நம்ம போக போகிறோம் ஸோ அங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு கான்வர்கேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் மாதிரி அமைச்சிருக்காங்க ஒருத்தன் கேள்வி கேட்டு அதுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து பதில் சொல்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு நாலு விலங்குகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சிங்கம் புலி கரடி அப்புறம் வந்து மான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யானை சரிங்கண்ணா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த களக்காடு முன்னந்தரை புலிகள் காப்பகம் ஓகேவா இது வந்து எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த இரண்டாவது இடம் மட்டும் நான் போய் ஓகேவா இங்கே எல்லாம் எல்லா விதமான விலங்குகளும் இருக்குன்றதை நான் போய் ஓகேவா அடுத்தது ஸோ உலகில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இரண்டு வகையான ஆணைகள் யானைகள் இருக்குது சரிங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆசிய அணைகள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க அணை ஒன்று ஆசிய அணை இன்னும் வந்து ஆப்பிரிக்க அணை ஸோ ஆசிய கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய யானை சொல்லுவாங்க ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடியது ஆப்பிரிக்க அணைன்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டுத்துக்கும் பொதுவாக வந்து தான் வேறுபடுத்தி காட்டும் ஓகேவா எது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆசிய யானைகளில் பெண் யானைக்கு தந்தை இருக்காது ஆண் யானைக்கு தந்தை இருக்கும் சரிங்களா ஆனால் ஆப்பிரிக்க யானை ரெண்டு யானைக்குமே தந்தங்கள் இருக்கும் அதாவது ஆண் யானைக்கு இருக்கும் பெண் யானைக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அப்போது அப்படின்னும்போது ஆசிய போது பெண் யானைக்கு இருக்காது ஆண் யானைக்கு மட்டும் இருக்கும் ஓகேவா அதை அதை வச்சு தான் வந்து வேறுபடுத்துகிறாங்க அடுத்தது யானைகள் எப்போதும் கூட்டமாக யானை வந்து பார்த்தினா எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும் தனியாக தான் இருக்காது இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை ஸோ ரொம்ப முக்கியமானது யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது ஆண் யானையாக பெண் யானையாக நம்ம பொதுவாக என்ன நினச்சிருப்போம்னா ஆண் யானை இருப்போம் ஆனால் ஆண் யானை கிடையாது பெண் யானை தான் தலைமை தாங்கும் தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றுக்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு யானை நாலு ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ புல் இலை தழைகளை உணவாக உட்கொள்ளும் ஓகேவா ரொம்ப முக்கியமானது அடுத்து யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட சரிங்களா என்று ரொம்ப முக்கியமானது ஏன்னா கொடுப்பாங்க யானைகள் குறித்த கூட்டுகளில் தவறானதுன்னு கேட்பாங்க அப்படி கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அப்போ என்னன்னா நாலு பாயிண்ட்டில் மூணு பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட்டு ஒன்று பாயிண்ட் தப்பான கொடுப்பாங்க ஓகேவா யானை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது ஆண் யானை ஓகேவா அப்புறம் வந்து யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை வந்து பாசம் நிறைந்த விலங்கு ஓகே இது யானைகள் கூட்டமாகத்தான் வாழும் இது எது தப்பு நம்ம என்ன நினைப்போன்னா நீனா வரும் யானை வந்து நீராட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுருவோம் ஓகேவா ஆனால் உண்மையாக ஆன்சர் இது தப்பாகந்த இது யானை கூட்டத்துக்கு தலைமை வந்து பெண் யானை தான் வரும் நம்ம ஆண் யானைன்னு சொல்லியிருப்போம் ஓகேவா அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகே அடுத்து தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஸோ மேட்டுப்பாளையம் எங்கே இருக்குது அந்த ஊட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது சரிங்களா இது தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி சரிங்களா அது ஃபாரஸ்ட் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது மேட்டுப்பாளையம் எங்கே இருக்குது கோவை மாவட்டம் சரிங்களா நான் போச்சு அடுத்தது வந்து கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இது கோயம்புத்தூரில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை சரிங்களா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்டு எம்எஸ்சி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு படிப்புகள் இருக்குன்றத சொல்கிறாங்க ஓகே கரடி ஒரு அணை சரிங்களா எனது கரடி வந்து அணை எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுன்றதுனால தான் சொல்லுவாங்க பறவைகளை பார்த்தீங்கன்னா காகம் வந்து அனைத்துணின்னு சொல்லுவாங்க மாதிரி கரடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணை ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு வார்த்தை மட்டும் படிச்சுங்க அடுத்து இப்போ புளியை பக்க புளியை பற்றி பார்க்கலாம் புளி தான் ஒரு காட்டில் வளத்தை குறிக்கும் குறியீடு சரிங்களா எனது ஒரு காட்டை வந்து ஒரு காட்டோட வளத்தை வந்து எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா புளியை வச்சு தான் சரிங்களா ஒரு புளி இருந்தால் அந்த காடு வந்து வளமான காடு அதில் நிறைய புளி வந்தால் வந்து ரொம்ப வந்து வளமான காடுன்றதை அப்போ புளியை வச்சு என்ன பண்ணுறாங்க ஒரு காடு வந்து வளமான காடாக இல்லையன்றதை சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க புளி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாகவே குறிப்பிடுறாங்க புளி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை ஓகேவா எது தனக்கான உணவு வந்துட்டோன்னு எக்ஸ்ட்ரா கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் வச்சுட்டு கிடையாது சரிங்களா அன்னிக்கி உண்டானது அன்னிக்கி அடிச்சு சாப்பிட்றத சொல்கிறாங்க ஓகேவா அதனை பண்புள்ள விலங்கு என்று கூறுவர் ஸோ நினைவாட்டில் மிகுந்தது யானை பண்புள்ள விலங்குன்னு எதோ புலி பண்பு புலி அப்படின்னு நான் வச்சுங்க பண்பு புலி அப்படின்னாம நான் வச்சுங்க அடுத்தது உலகில் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் என இரண்டு வகை சிங்கங்கள் ஸோ இப்போ சிங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் புலியை பற்றி பார்த்தாச்சு சிங்கத்தில் வந்து ரெண்டு வகையான எப்படி நம்ம யானை பார்த்தோமோ யானையும் சிங்கமும் ஒன்று ஓகே யானையிலும் பார்த்தோன்னா ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை பார்த்தோம் அதேமாதிரி சிங்கத்திலையும் வந்து ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம்னு சொல்லிட்டு இரண்டு வகையான சிங்கங்கள் ஒன்று இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் காடு அது கிர் சரணத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் ஒன்று ஸோ இது ஜி கேலே கொஸ்டின் இருக்குது ஆசிய சிங்கங்களுக்கு புகழ்பெற்ற சரணாலயம் எதுன்னு சொல்லி கேள்விப்பாங்கன்னா வரும் குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர்காடுகள் கிர் சரணாலயம் கிருன்ற ஒரு பகுதியில் கூடிய சரணாலயம் அதாவது இங்கே தான் வந்து ஆசிய சிங்கங்கள் இருக்குது ஓகேவா நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் சரிங்களா ஸோ ஏன்னா எல்லா எல்லா வகையிலையும் பார்க்கும்போது நம்ம எல்லாமே என்ன நினச்சிருப்போம்னா காட்டுக்கு ராஜானே யார் சொல்லுவாங்க காட்டுக்கு அரசன்ல சிங்கத்தை தான் சொல்லுவாங்க சரிங்களா இந்த நார்னியா படம் பார்த்து பார்த்து கூட பார்த்தா நமக்கும் அந்த ஃபீலிங் வரும் ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து சிங்கத்தோட புளி தான் வந்து எல்லா படிலையும் மேலேயே இருக்குது சரிங்களா ஒரு படி வந்து எல்லாத்துலேயுமே வந்து புளி தான் மேலே இருக்குது ஓகேவா அதனால் என்ன சொல்லணும்னா இயற்கை விஞ்ஞானிகள் எல்லாருமே காட்டின் அரசனை எதை குறிப்பிட்றாங்க புளி தான் கே குறிப்பிட்றாங்க கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம் ஓகேவா ஏன்னால் இயற்கை விஞ்ஞானிகள் எதை வந்து காட்டுக்கு அரசு என்ன வித்திருக்கிறார்கள் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம சிறுத்தை சாரி எப்படி போடுறோம்னா சிங்கம் போட்டுருவோம் ஆனால் சிங்கம் வராது புளி தான் ஓகேவா அடுத்து இப்போ நம்ம மானை பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் சருகு சருகுமான் மிலாமான் வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன எல்லா வகை மான்களிலுமே நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை ஸோ எத்தனை வகையான மான்கள் இருந்தாலுமே மான்களில் அழகான மான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அது என்ன மான் வரும் மான் தான் சரிங்களா புள்ளி வச்சு அந்த புள்ளி இருக்கும் பாருங்க அந்த புள்ளிமான் தான் ஆனா பல வகையான மான் என்னென்ன இருக்கு சருகுமான் மீலாமான் வெளிமான் புள்ளிமான் இதுல அழகான மான் என்னது புள்ளிமான் சோ இதோட பாத்தினா இந்த பா பாடம் வந்து முடியுது சரிங்களா இதில் பாருங்கள் ஆசிய யானைகள் ஆண் பெண் யானைகள் வேறுபடுத்துவது தந்தத்தை தான் வேறுபடுத்துறாங்க அடுத்து தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை அது காட்டாரை வந்து காடு குட்டல் ஆறுன்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க அடுத்து அனைத்து துண்ணின்றத அனைத்து குட்டல் உண்ணி அடுத்த நேரம் குட்டல் ஆகின்றத நேரம் ஆகி அப்புறம் வேட்டையாடிய வந்து வே வேட்டை குட்டல் ஆடுகின்றத வேட்டையாடி அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கலாம் அப்புறம் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு டேசன்ட் அழிப்பேன் என்ன வரும் புலி ஏன்னா புலி தான் வந்து கா காட்டோட அந்த வளத்தை வந்து குறியிடக்கூடிய குறீடுன்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் அடுத்தது யானை கூட்டத்திற்கு ஒரு டேஷ் யானை தான் தலைமை தாங்க இது பெண் யானை தான் தலைமை தாங்க நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அடுத்தது கரடிகளை தேனிக்கிழமிருந்து காப்பது அதன் முடி அதை நம்ம படிச்சிருப்போம் ஏன்னா கரடி வந்து ஒரு அணை அதை கூட அந்த முடி தான் வந்து பார்த்தா அந்த தேனீக்களை வந்து கொட்டாமல் பாதுகாக்குது ஓகே அடுத்து கடைசி லெசன் இந்திய வனமகன் சரியா இந்திய வனமகன்றதுலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் வனமகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அவர் வந்து பார்த்தினா எப்படி வந்து அந்த பட்டம் வாங்கினார் அதுக்கு அவர் என்ன தான் இந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விதமான கொஸ்டினுமே கிடையாது ஒரே ஒரு கொஸ்டின் தான் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோன்னா அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஓகே அதே மாதிரி எந்த ஆற்றங்கரையில் ஒரு காட்டை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன்லேருந்து இருந்து ஒரு மூணு கொஸ்டின் கேட்கலாம் அதை தாண்டிலாம் கேட்க மாட்டாங்க நீங்க உட்காந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க ஓகே இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படும் யார் பார்த்தீங்கன்னா ஜாதவ் பையங் இது ஜாதவ் பையங் அவர் தான் வந்து இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்பட்டவர் ஓகே இவர் எந்த மாதிரி சேர்ந்தவர் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர் விராட் மாநிலத்தை சேர்ந்த ஜாதவ் பையன் ஓகேவா இவர் எந்த ஆட்டங்கரையில் வந்து பார்த்தோம்னா காட்டை உருவாக்கினார்னா பிரம்மபுத்திரா ஆறு ஓகேவா பிரம்மபுத்திரா ஆறு நடுவில் தான் ஒரு காட்டை வந்து உருவாக்கினார் ஓகேவா இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் விராட் ஓகேவா அஸ்ஸாம் மாநிலம் யார் பேர் அதாவது ஜாதவ் பையன் அப்புறம் அவர் எந்த ஆறு பிரம்மபுத்திரா இது மூணு தாங்க இது மூணு தாண்டி இதில் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா ஓகே ஒரு வாட்டி வந்து பார்த்தினா பிரம்மபுத்திர ஆட்டில் வந்து பார்த்தினா ஆண்டு வந்து வெள்ளம் ஏற்படும் அப்படி வெள்ளம் ஏற்படும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு வெள்ளம் ஏற்படும் போது என்னென்னா அங்கேருந்து அந்த ஆற்று வரக்கூடிய வந்து பார்த்தினா அந்த பாம்பு எல்லாமே பள்ளி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வச்சுன்னா அந்த கடலா உயிரினோட சேர்த்து எல்லாமே வந்து அடிச்சுட்டு வந்து ஒரு ஒரு தீவில் வந்து பார்த்தோன்னா கரையை ஒதுங்கிச்சு ஸோ அப்போ அந்த தீவில் வந்து பார்த்தோன்னா மரங்கள் செடி எதுவுமே இல்லாதனால அந்த வெப்பத்தினால் என்னாச்சுன்னா அந்த பாம்புகள்லாம் இறந்துச்சு ஸோ அப்போ இவர் பார்க்கும்போது வந்து இவர் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் மனவேதனைப்பட்டார் அப்போ என்ன பண்ணனா அந்த தீவில் இந்த மக்களிட போய் கேட்கும்போது அந்த அந்த இடத்துல மரம் இல்லை அதனால தான் வந்து வளரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அப்போ நான் மரத்தை நடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா இங்கே மரத்தை நடலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயங்களாம் வந்து மரத்தை நட்டால் வந்து வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரியா அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மரத்தை நட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு பட் ஆனால் அங்கே வந்து மரம் வளரவே இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணார்னா பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆளுகிட்ட போய்ட்டு நான் என்ன கேட்டார் ஸோ அப்படியே அவங்க வந்து இந்த மண்ணை ரிசர்ச் பண்ணும்போது இங்கே எந்த மரமும் வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இங்கே மூங்கில் மரம் மட்டும் வளர்த்துன வாய்ப்புகள் இருக்குன்றத மட்டும் சொன்னாங்க ஸோ இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா மூங்கில் மரத்தை வந்து நட்டார் அது வந்து அமோகமாக வந்து வளர ஆரம்பிச்சு சரிங்களா ஸோ மூங்கில் மரம் மட்டும் இருந்தால் பார்த்தாது இன்னும் நம்ம இந்த மண்ணை வந்து வளப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா திருப்பணம் போய்ட்டு வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு போய் கேட்குறாரு அப்படி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த மண்ணை வந்து தரத்தை மாற்றினா என்ன பண்ண அங்கே நிறைய மரங்கள்லாம் வளரும் ஸோ வந்து மரங்கள் வளர்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நீரும் மண்ணும் தேவை ஸோ தீவின்றத்துனால அங்கே பரவாயில்ல ஒரு ஆத்தங்கரை இருக்குது ஓகே பிரம்மபுத்திரம் ஆறு ஓடுது ஸோ பிரச்சனை இல்லை ஆனால் மண்ணோட தரத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா மண்ணோட தரத்தை மாற்றுறதுக்கு அங்கே நிறைய மண் புழு எறும்பு கட்டெரும்புலாம் ஸோ எறும்புக்கு வந்து பார்த்தினா அந்த மண்ணோட தரத்தை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அதான் வந்து நீர் பண்ண என்ன பண்ணேன்னா அங்கே வந்து நிறைய மண்புழு எறும்பு கட்டெரும்பு அந்த சிவப்பு எல்லா எருமே வந்து என்ன பண்ணார்னா அந்த இடத்துல போட்டு அந்த மண்ணோட தரத்தை மாற்றி என்ன பண்ணார்னா அந்த இடத்துல வந்து பயிரிட ஆரம்பித்தார் ஸோ அப்புறம் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு மரமாக அங்கே வளர்த்து வளர்த்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கடத்துல வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே செடிகள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுவும் இல்லாமல் வந்து வெயில் காலத்தில் என்ன பண்ணார்னா அந்த ஒவ்வொரு செடியிலையும் வந்து ஒரு பானை வச்சு பானையில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் வந்து என்ன பண்ணார்னா இந்த தண்ணி வந்து சொட்டாமல் இருந்துச்சு அது வந்து ஒரு வாரத்துக்கு அவர் தாங்குனதுனால என்ன பண்ணார்னா வெயில் காலத்தில் அந்த மாதிரி வந்து மரங்களை வளர்த்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் அந்த மூங்கில் மாற்றத்தோடு சேர்த்து பல வகையான மரங்களை வந்து அங்கே ஒன்பே ஒன்று தான் வளர ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி வளர ஆரம்பிச்சுனோன்னா அங்கே வந்து பழங்கள் சாரி பறவைகள்லாம் வந்து தங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அந்த விதைகளை வந்து போட்டு போட்டு அந்த வந்து ஒரு காடாக வந்து உருவாயிடுச்சு ஸோ கடைசியாக வந்து அங்கே யானைகள் வந்துருச்சு ஸோ யானைகள் வந்து அவர் வீட்டையே வந்து அவர் கட்டியிருந்த அந்த மூங்கி வீட்டையே வந்து தாக்கிடுச்சு இருந்தாலும் வந்து அவர் வந்து கஷ்டப்படலை சந்தோஷப்பட்டார் ஒரு வீட்டை வந்து அழிக்கும் போது வந்து யாருமே வந்து வருத்தம் தான் போடுவாங்க ஆனால் அவர் சந்தோஷப்பட்டார் அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யானைகளை வந்து ஒரு காட்டு இருந்துச்சுன்னா அப்போ தான் அந்த காடு வந்து ஒரு வளமான காடாக இருக்க முடியுன்றது சொன்னாங்க ஸோ அப்படின்னும் போது யானைகளே அந்த காடு தேடி வந்துச்சுன்னா அப்படின்னா அது ஒரு காடு வந்து ஒரு வளமான காடாக மாறிடுச்சு அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சீற்றத்தில் ஏற்பட்ட ஒரு தாக்கத்தின் காரணமாக ஒரு காட்டையே வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ அப்படின்னும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ந ஒரு சாதாரண ஒரு செய்தியாக நினைக்கிற அந்த காலகட்டத்தில் அது வந்து தன்னுடைய வாழ்நாள் முழு வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து இதை செயல்படுத்தினால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வனமகன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ அதோட இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு அதாவது அவர் ஜாதவ் பையன் அவருக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டத்தை வழங்கியது இது கேட்கலாம் ஸோ இந்திய வனமகன் எனும் பட்டத்தை ஜாதவ் பையனுக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் இது வரும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு வழங்கிச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அடுத்து இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வண்ணமகன் விருது அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்மஸ்ரீ விருது இந்திய அரசு மத்திய அரசு கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்க கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புரு முனைவர் எனும் பட்டத்தை வழங்கியது இது மதிப்புறு முனைவர் ஸோ முனைவர்னா டாக்டர் பட்டம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்புறு முனைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்க இது கவுஹாத்தி பல்கலைக்கழகம் இது அசாமில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இது வந்து கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்க அப்படிங்கிறச்சு சரிங்களா ஸோ இதோட இந்த லெசன் முடியுது சரிங்களா ஸோ அப்போ நம்ம ரெண்டு செய்யுள் பகுதி இரண்டு உரண்டை பகுதி பார்த்துட்டோம் சரி ரெண்டு இந்த பாடம் வந்து இந்த இயலே ரொம்ப ரொம்ப முக்கியமான இயல் ஸோ தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுங்க இதிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்கின வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நம்ம செவன்த் புக்கிலே வந்து கொஞ்சம் அதிகமாக கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இயலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயலை பார்க்கலாம் ஏன்னா காடு சம்பந்தமான விஷயம் அப்படின்னும்போது இது வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயம் வருது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய வீடியோ சாரி லெசனாக இருக்கிறதுனால இதில் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க சரி அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து இன்னையோட முடிக்கிறோம் ஸோ அடுத்தடுத்த நாட்களே நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இன்னும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு ஏழு இருக்கு இது நம்ம வரக்கூடிய நாட்களில் ஒன்பது என்ன முடிச்சிடலாம் சரிங்களா ஓகேஸ் தேங்க்யூ